போறேன் நான் இதுவாங்க ஜீவனை வந்து எங்க காணும்னு பாத்தீங்களா? நம்ம அன்னைக்கு வீடியோல வாங்க பாக்கலாம்னு சொன்னோம், அதுக்கப்புறம் காட்டவே இல்லை. போலாம் அப்படியே. இந்த லெஃப்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டேஷன், எங்கள் காலேஜ் ஸ்டேஷன் இருக்குது. எல்லாம் ஜெராக்ஸு, ஏ ஃபோர் ஏ த்ரீ எல்லா கவர்ஸ் எல்லாமே இருக்கும். கொஞ்சம் ரேட் நல்லாதான் இருக்கும், வாங்குற மாதிரி இருக்கும் ரேட்லாம். அப்படியே வந்தீங்கன்னா நாங்கள் அப்படியே நம்ம போகலாம். அப்படியே பார்த்துக்கோங்க, எல்லாம் எவ்வளோ நேச்சராக இருக்குது பாருங்கள். ஒரு காலேஜா இல்லை எவனான்னு தெரில, சூப்பராக இருக்கும் பாருங்கள். நேச்சரிக்கா சைட்லேயே ஃபுட்பால் அது இதெல்லாம் இருக்குது, கோல் போஸ்ட்லாம் இருக்குது. இந்த சைடு வந்து வாலிபால் கோர்ட்டு, இது பசங்க எல்லாம் வாலிபால் ஆடுவாங்க, எல்லாரும் ஆடுவாங்க, கேர்ள்ஸும் ஆடுவாங்க. இது வந்து கோர்ட் ஒன்று. இது காலேஜ் வந்து அடிக்கடி நிறைய இதில் ஈவெண்ட்ஸ்லாம் நடத்துவாங்க, எல்லாம் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர்ஸ் காம்படிஷன் மாதிரி. ஸோ அப்போ இந்த ரெண்டு கோர்ட்ஸ்லேயே நல்லா ஆடுவாங்க. நியூ கேண்டீன்லாம் இருக்குது, ஸோ நல்லா நல்லா ஃபுட்லாம் நல்லா ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ கொஞ்சம் எம்டியாக இருக்குன்னா வந்து டைம் ஆகிடுச்சு, நாங்கள் ஷூட் பண்ணுறது வந்து ஈவினிங் 6:30. ஸோ அதனால் கொஞ்சம் எம்டியாக இருக்குது. அப்படியே அதுக்கு பக்கத்து பில்டிங்கே வந்து ஒரு ஆவின் பூத் மாதிரி இருக்குது. ஸோ அங்கே வந்து ஐஸ்கிரீம்ஸ் நல்லா கொடுப்பாங்க, நல்லாயிருக்கும். சீப் ரேட்டுக்கான ஐஸ்கிரீம்ஸ், எல்லா ஐஸ்கிரீம்ஸ் நல்லாயிருக்கும். அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா வந்து கார்டனிங் செம்மையாக இருக்கும். கார்டனிங்லாம் எல்லாம் நேச்சரிக்காக இருக்கும். அப்படியே பார்த்தீங்கன்னா எங்கள் காலேஜில் கைட்லாம் இருக்குது, எப்படி எங்கே போகணும் எல்லாமே இங்கே. அப்படியே வந்து நேர்ந்தீங்கன்னா ரைட் சைட்லேயே உங்களுக்கு இண்டோர் ஸ்டேடியம் வரும், பெரிய கோர்ட் இருக்கும். அது உள்ள நிறைய பேர் உட்கார மாதிரி இருக்கும். இதுக்குள்ள பேஸ்கெட் பால் கேம்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்காக. பிகாம் ஜெனரலோட டிபார்ட்மெண்ட் ஃபங்க்ஷன் கூட அங்கே தான் நடந்தது. ஸோ அந்த கிளிப்ஸ் நான் ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு, பாருங்கள். எங்கள் காலேஜோட மெயின் பிளாக் பில்டிங் இது. ஸோ இங்கே தான் எல்லாமே எல்லாம் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே இங்கே தான் வந்து முடிவு பண்ணுவாங்க எப்படிலாம் போகணும்னு சொல்லி. கைஸ் அப்படியே வந்தீங்கன்னா மெயின் பிளாக் தாண்டி வந்தீங்கன்னா எங்களோட பிகாம் ஜெனரல் டிபார்ட்மெண்ட் இருக்குது, பாருங்கள். நம்ம ஈவெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ண ஒரு ஸ்டாஃப் தான் இவர். சிவர் என்ன சொல்கிறாங்க கேட்போம். சொல்லுங்கள், நீங்கள் எவ்வளோ வருஷமாக இங்கே இருக்கீங்க? நான் ஒரு 1.5 வருஷமாக இருக்கிறேன். உங்கள் பேர் என்ன? என் பேர் சண்முகம். அப்படியா? எப்படி காலேஜ் எப்படி பண்ணுறாங்க? காலேஜ் பரவாயில்ல, நல்லா தான் பண்ணுறாங்க. நல்லா பண்ணுறாங்களா? இதில் வேலை வாய்ப்பு முகாம்லாம் நடத்து, வேலையில் பசங்கள்லாம் வேலையில் சேர்த்துருக்காங்க. அப்படியா? சரி, வேறு என்ன சொல்ல விரும்புறீங்க? ஏதாவது சொல்லுறீங்களா? வேறு என்ன சொல்கிறது? வேறு என்ன, நல்ல காலேஜ், நல்ல பசங்களை நல்லா பார்க்க. எப்படி மெம்பர் ஸ்டாஃப்லாம் எப்படி நல்லா பண்ணுறாங்களா? ஸ்டாஃப்லாம் ஸ்டாஃப்லாம் நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. ஆ சரி, ஓகே, தேங்க்யூ. அப்படியே பாருங்கள், உங்கள் பக்கத்து பில்டிங் தான் வந்து பேசிக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்குது. எல்லா கம்ப்யூட்டர் லேப் எல்லாமே இருக்குங்க. அப்படியே வந்து வந்தேன் இருந்தீங்கன்னா இன்னொரு ஆடிட்டர் ரூம் இருக்குது, செகண்ட் ஆடிட்டர் ரூம் இருக்குது, கியான் பவன் இருக்குது. ஸோ நிறையா இன்டர்வியூஸ், நிறையா ஷோஸ் எல்லாமே இங்கே தான் பண்ணுவாங்க. பிளேஸ்மெண்ட்டுக்காக இன்டர்வியூ எடுக்கிறது எல்லாமே இங்கே தான் வந்து வருவாங்க. ஹெச்ஆர் ரெக்ரூட்டர் எல்லாருமே இங்கே தான் வந்து பண்ணுவாங்க. ஸோ இந்த வீடியோட செகண்ட் பார்ட், இந்த ஜீவனை வந்து எங்கே காணும்னு பார்த்தீங்களா? நம்ம அன்றைக்கி வீடியோவில் வாங்க பார்க்கலாம்னு சொன்னோம், அதுக்கப்புறம் காட்டவே இல்லை, எங்கேயா போய் தான் பார்த்தீங்களா? ஸோ இவர் தான் நம்ம கேமராமேன்,
இந்த காலேஜோட ஸ்டூடெண்ட் சேர்மன் எலெக்ஷனோட வின்னர் இவர். நல்லா சூப்பராக சேர்மன் இவர். ஸோ நல்லா ஒர்க் பண்ணார் இவர் எங்கள் காலேஜுக்கு. நல்லா ஈவெண்ட்ஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணி சர்தார் ஈவெண்ட்லாம் பண்ணாங்க. ஸோ அந்த கிளிப்ஸ் தான் அப்புறமா ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு. காலேஜ் ஃபங்க்ஷன் கூட்ட இங்கே ஒரு மாநாடே இருக்கு. தேங்க்யூ தேங்க்யூ ஆதித்யா, தேங்க்யூ ஃபார் த இன்ட்ரோ. ஸோ எஸ் மைக் இதுதான். ஸோ ஹாய் ஹலோ வணக்கம், நான் தான் உங்கள் ஜிவி. ஸோ இந்த விளாக் நம்ம சென்னை பையன் விளாக், அதில் தான் வந்து என்னோடய கிளாஸ்மேட்டும் கூட ஆதித்யா. சரி வாடா ஜாலியாக ஒரு விளாக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தது. நம்ம காலேஜ் கேம்பஸ் வந்து பார்க்கலாம், என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி தான். ஓவரால் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பட் இன்னும் நிறைய வீடியோ கிளிப்பிங்ஸ் வந்து பேக் டு பேக் வந்து இருக்குது. ஸோ அதெல்லாம் பண்ணோம் அப்படின்னா ஷெட்யூன் டூ நம்ம சென்னை பையன் விளாக்ஸ். அண்ட் த சேம் நம்மளும் ஒரு கம்மி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எஸ் தரேன், ஜிவி டாக்ஸ் ஐ பட்டன்லேயுமே இருக்கும். நேம் வந்து ஆர்ஜி ஆகுது. ஸோ நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள் அவருக்கு. ஓகேவா, உங்கள் சப்போர்ட் நல்லா தேவை ஜிவிக்கு. சேனலோட லிங்க்கை நாங்கள் ஐ பட்டனில் கொடுக்குறோம், மறக்காம பாருங்க. பிடிச்சதா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஐ பட்டன் வரும், லக்கிய லிங்க்ல வரும், ரெண்டுமே வரும் உங்களுக்கு. சோ ரெண்டுமே பாத்துக்கோங்க. थैंक यू थैंक यू ஆதித்யா. சோ இனிமே வர போறோம், ஃபேர்வெல் எல்லாம் கண்டிப்பா பண்ணலாம். சோ வந்துருங்க. ஓகே, எல்லாரும் வந்துருங்க. थैंक यू அண்ட் see you soon. எங்க ஃபேர்வெல் எல்லாம் சந்திப்போம். டாடா, பை பை गाइस. எல்லா கூட்டத்து ஒரு குரங்கு கூட்டம் இருக்கும். இந்த குரங்கு கூட்டத்தை பாருங்க எல்லாரும். அந்த குரங்கு கூட்டம் பாருங்க, என்ன பண்ணுங்க பாருங்க. குரங்கு என்ன சொல்றான் பாருங்க.